வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மேலும் 4,979 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 170,693 உயர்வு. நடிகர் அஜித் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது. நீலாங்கரை காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைப்பு. இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் நடத்த தடை. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா இறப்பு விகிதம் 2.49% குறைந்து வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசிடம் 3,000 கோடி நிதியுதவி கோரப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். ஒரே நாளில் 3 MLAக்களுக்கு கொரோனா. கலக்கத்தில் திமுக தலைமை. மக்கள் உணர்வுகளை புண்படுத்தும் சமூக விரோதிகளை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வலியுறுத்தல். BE BTech 2nd year பகுதிநேர சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அறிவிப்பு. திருப்பதி விமான நிலையத்தில் பெரும் விபத்து தவிர்ப்பு. ஓடுபாதையில் இயக்கப்பட்ட தீயணைப்பு வாகனம் கவிழ்ந்ததால் பெரும் பரபரப்பு. அசாமில் விடாது கொட்டும் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட விலங்குகள் பரிதாபமாக உயிரிழப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.